ஆர்டர்ஸ் வந்தானா இங்க வந்து வேல்யூஸ் குறைஞ்சிரும் சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்தாச்சு, இப்ப வேற வழியே இல்ல. இப்ப லைஃப் த்ரெட் ப்ராப்ளம்ஸ் அது, இது நாங்க வாழ தகுதி உள்ளதா இல்லையா போட்டுக்கிறது எல்லாமே டைனம் ஒரு ஆட் போட்டிருக்காங்க. இதுவே தப்பு கன்செஷனே, இது வந்து ஃபர்ஸ்ட் கன்செஷன் ஜெயின்ஸ். ஸ்கூல் பசங்க, ஆஃபீஸ் பாய்ஸ் போகிறவங்க வர்றாங்க, செகண்ட் ஷிஃப்ட் போகிறாங்க, அதில் தான் வருவாங்க. இன்கேஸ் ஏதாவது தலையில் விழுந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை. எத்தனை வருஷமாக அந்த பிரச்சனை இருக்கு? சாலிகிராமம் அருணாச்சலம் ரோட்டில் இருக்கிற ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இருக்கோம். தொடர்ச்சியாக வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து கட்டிடங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருப்பதாகவும், இடிந்து வந்து அந்த லாபி போன்ற இடங்கள் வந்து இடிந்து விழுவதாகவும் புகார்கள் வந்திருக்கு. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இது போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கு. நீதிமன்றத்தில் போய் வழக்கும் தொடர்ந்துருக்காங்க. அதில் வந்து ஐஐடி வச்சு பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி குறித்து ஆய்வு பண்ணுறதுக்கு ஐஐடி மூலமாக ஒரு ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு பணம் வழங்காதனால அந்த ஆய்வு வந்து நடைபெறலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக சமீபத்திலையும் கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது போன்ற அசம்பாவிதங்கள் வந்து நடந்திருக்கு. தொடர்ச்சியாக இது குறித்து வந்து சிஎம்டிஏல வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. உள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற மக்கள் கிட்ட வந்து கேட்போம். எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு? மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கு. ஓகே. அசோசியேஷன் மூலமா எல்லா ஆக்சன் எடுத்து அவங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கீழே பேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்குது. எங்கே பில்டிங் இருக்குது? ஐஐடி கூப்பிட்டு ஐஐடி இன்ஜினியர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து மோர் தென் 3 crores ஏதோ சம் அப்ராக்சிமேட் த்ரூ செக்ரட்டரிக்கு தான் எல்லாமே தெரியும் டீட்டெயிலு. அவங்களுக்கு பணம் கட்டி அந்த பேஸ்மெண்ட் ஆக்டிவேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதனுடைய டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் ஃப்ளோர்லாம் கூட எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு வருது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங் கூட எல்லாமே ஒவ்வொரு டைல்ஸ் தானாக இப்போ வருதுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்னால தான் கம்பி எப்படி கட்டி வந்து பாருங்கள். இப்போ ரூஃபிங் இந்த மாதிரி கம்பியை இவ்வளோ டிஸ்டன்ஸ் போடவே கூடாது. இது 8M to 8M போடக்கூடாது. இவ்வளோ பில்டிங்கு போட்டுக்கிறது எல்லாமே 10M ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுவே தப்பு கன்ஸ்ட்ரக்ஷனே, இது வந்து ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெயின்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயின்ஸ் வந்து இனிமேல் எங்கேயும் பில்டிங் பண்ணாத மாதிரி அவங்க பிளாக். இப்போ உங்களுக்கு என்ன உடனடியாக என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயின் ஹேஸ் டு கம் அண்ட் சீ த ஐஐடி வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி வந்து இது நாங்கள் வாழ தகுதி உள்ளதா இல்லையா அப்படின்னு இது ஹேட் டு பி அண்ட் ஹி ஹேஸ் டு ரெனோவேட் இண்டிவிஜுவலி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ரெனோவேஷன் ஆல்சோ இஸ் டு பி ஃபுல் ப்ரூஃப். ப்ரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இன்சிடென்ட் வந்து டோட்டலாக சென்னையில் இருக்கிற அத்தனை பில்டர்ஸும் அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளும் அவங்களுடைய கன்சர்னாக எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். வெறும் ஜெயின்ஸ் மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் இந்த இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அவங்களாம் சேர்ந்து ஜெயின்ஸ்க்கும் ப்ரெஷர் கொடுக்கணும், கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கும் அவங்களுடைய ஃப்ளாட்டு விற்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இதுக்கு ரெட்டிவேஷன் அவங்க பண்ணி தரணும். ஒவ்வொருத்தரும் சும்மா இல்லை, எல்லாமே கடன் தான், கடன் வாங்கி தான் கட்டி எல்லாமே ஒர்க்கர்ஸ் தான். ரொம்ப 10-15 பேர் இல்லை 20 பேர் தான் ஆக்ட் கேஷ் கூட பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டியூ தான் கட்டிருக்காங்க. 1 crore 35 lakhs இதனுடைய 1200 ஃப்ளாட்னுடைய விலை. வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓப்பன் தான், விரிசல் தான் விட்டுருக்கேன். ஐஐடி பீப்புள் ஹாவ் டு கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் த திங் அண்ட் தே ஹாவ் டு சே ஆ இது நீங்கள் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 20 வருஷத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வி கேன் கண்டினியூ. அதர்வைஸ் அவன் சொல்லிட்டாங்க ஐஐடியில் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா இது ரெண்டு வருஷத்துலேயே இது விழுந்துடும் அப்படின்னா ஹூ வில் ஸ்டே ஹியர்? நீங்கள் வாங்கும்போதே ப்ராப்ளம் சார் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாங்கும்போதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஆனவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்தாங்களா? இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை. சப்போர்ட் பண்ணாத பெரிய கன்சர்னு. ஆனால் எங்ககிட்ட டீம் வந்து ரொம்ப நல்ல எஃபிஷியன்ட் டீம் இருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், வாலண்டரி சர்வீசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய விடாமுயற்சியால் தான் அட்லீஸ்ட் நாங்கள் இவ்வளோ தூரம் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டுருவோம். அபார்ட்மெண்ட்டோட அசோசியேஷன் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து அசோசியேஷனோட செக்ரட்டரி அவர்கிட்ட வந்து நம்ம பேசணும். ப்ராப்ளம் 17 இருக்குது, பட் இப்போ தான் ஃப்ளரப் ஆகிருக்கு. ஓகே. நிறையா விழுக ஆரம்பிச்சிருக்கு. ட்ராக் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அவங்க வந்து அவங்க கன்சர்ன் என்னென்னா நாங்கள் ரிப்பேர் பண்ண வந்தோம் அசோசியேஷன் பீப்புள் விடலை அப்படின்ற மாதிரி வரும். நம்ம வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மெத்தடாலஜியோ இல்லை ஒரு ஏதோ ரெக்யூர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று இருந்து இந்த மாதிரி பண்ண போகிறோன்னு வரணும். இவங்க அந்த மாதிரி இல்லாமல் பிளண்ட்டாக அன்ஸ்கில்டு லேபரை வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வி ஸ்டாப் இட்டு இப்போ நாங்கள் ஒரு மெத்தடாலஜி ஸ்டடி பண்ணி, ஏன்னா இங்கே வந்து விபிஎஃப் எல்என்டி ரிட்டையர்டு டிஎன்இபி சிவில் இன்ஜினியர் எங்களோட பேனல் ஆஃப் செக்ஷுவல் கமிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட கன்சர்னை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து வாட்டரில் உள்ள குளோரைட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை அரெஸ்ட் பண்ணி ஆகும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா. ஸோ அந்த குளோரினை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இட் இஸ் ப்ரூவ்டு
ஹைடெக் பீப்புள் வந்து ஒரு ஆனோட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆனோட் வந்து அந்த கொரோஷன் வந்து அதை எடுத்துக்கிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மெத்தடாலஜி ஃப்ரேம் பண்ணி தான் நாங்கள் ரிப்பேர் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இந்த மெத்தடாலஜி எதுவுமே இல்லாமல் ஜெயின்ஸ் ஒரு நாள் வந்தான் 1719 ஏதோ வந்தாப்புல நாங்கள் நிப்பாட்டிட்டோம் பர்பஸாகவே. அதுக்கப்புறம் நாங்கள் ஓன் காசு போட்டு நாங்கள் பண்ணணும். இப்போ அலாமிங்காக விழுந்தது காரணம் என்னென்னா, எல்லாருமே மூவ் பண்ணுற லாபியில் விழுந்திருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து எல்லாருமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 2 மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருப்பாங்க, ஸ்கூல் பசங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ் போகிறவங்க வர்றாங்க, செகண்ட் ஷிஃப்ட் போகிறாங்களா அதில் தான் வருவாங்க. இன்கேஸ் ஏதாவது தலையில் விழுந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை இன்ஃபேக்ட் எதுவுமே அந்த மாதிரி ரொம்ப ஹெவியெல்லாம் ஒன்றும் ஆகலை ஃபார்ச்சுனேட்டாக. கவர்மெண்ட்டுக்கு உங்களோட கோரிக்கை, கவர்மெண்ட் வந்து ஒன்றும் அட்லீஸ்ட்டு இது வந்து ப்ரைவேட் கட்டடம், ஆக்சுவலாக கவர்மெண்ட்டு கட்டடம்னா ஒன்று அவன் நேராக டைரெக்டாக அவனுக்கு சொல்லிடலாம். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் போகணுங்க. இன்னொன்று என்னென்னா, அவனோட இப்போ இனிமேல் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருக்குங்களா, அது ரொம்ப மெயின், அது மட்டும் பக்காவது. வாங்கும்போது எப்படி இருந்தது சார்? வாங்குறப்ப எப்படின்னா சார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆள் வந்தாங்க. ஒட்டு மொத்தமாக 500 ஃபேமிலி ஒரே நாளில் வரல. நான் வந்தவொன்னே பார்த்தப்ப என் வீட்டில் வந்து இந்த கிராக் இருக்கு அப்படின்றது, நான் இருந்து நான் சரி பண்ண போகிறேன்ட்டு அவங்க வீட்டில் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து டெவலப் ஆகிருக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில். பேசிக் ரீசன் என்னென்னு கண்டுபிடிச்சிருந்து குளோரைட் கண்டென்ட் தான். ஸோ அதனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியோட விருகம்பாக்கம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவும் இந்த இடத்துக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அவர்கிட்டையும் நம்ம வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அவர்கிட்ட நம்ம பேசணும். இந்த புகார் வந்து கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி வந்து, அப்போ கொஞ்சம் ரொம்ப மைனர் பாதிப்பு நான் வந்து பார்வையிட்டு, அப்போ அந்தளவுக்கு இன்னும் பெரிய லெவலில் எதுவுமே ரொம்ப ஒரு மைனர் இன்சிடென்ட்டு. சரி ஓகே, ஏதாவது ஒரு சம்பவம் நடப்படுறது. இது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடக்குது. நான் வெளியில் இருந்தேன். மாமண்ட உறுப்பினர் ராஜா நான் உடனே வந்து உடனடியாக ஒரு அழைத்து சென்று ஆணையரிடம் அழைத்து புகார்களை கொடுத்தார். நானும் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் சிஎம்டி அமைச்சரான செயற்பவர்களுக்கும் மாவட்ட அமைச்சர் மாசன் அவர்களுக்கும் பல்வேறு பல துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கடிதம் மூலம் அவர்கள் இந்த விஷயம் அனுப்பி இதை உடனடியாக நடவடிக்கைகள்னு சொல்லியிருக்கோம். 450 பேர் மொத்த வீடுகள், ஒரு 400 பேர் உள்ளே குடியிருந்துட்டுருக்காங்க. அவங்க லோன் இருப்பாங்க, பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இவங்க யாரையும் வெக்கேட் பண்ண முடியாது, வெக்கேட் பண்ணக்கூடிய அவசியமும் எழலை. ஸோ கட்டிடத்தோட முழுமையான ஸ்டெபிலிட்டியை, கட்டிடத்தோட முழுமையான தன்மையை துறை சார்ந்து யார் சரியான ஒரு ஏஜெண்ட்டோ அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணி, கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டோட இருக்கக்கூடிய ஏஜெண்ட் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கட்டிட்டோட எல்லா தன்மைக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை இந்த காரிடரில் வந்திருக்கு, காலம்னு வந்திருக்கு, பீம்னு வந்துருன்னு சொல்லுவோம், நாளைக்கு வேறு துறையில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அந்த கட்டிடத்தில். ஸோ முழுமையாக அந்த இது பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை எடுக்கக்கூடிய இடத்து அரசாக அந்த மனைவி முதலமைச்சர் கிளம்பக்கூடிய அரசு நிச்சயமாக செய்யும். ஆக எந்த பாரபட்சம் இல்லாமல் இது செய்யக்கூடிய நடவடிக்கை அந்த அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அதனோட விளைவு தான் இன்று பல துறையின் அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அவர்களை இந்த விஷயத்தை அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து, குறிப்பாக இதில் ஊடக நண்பர்களும் ஒரு 2-3 நாட்கள் இந்த செய்திகளெல்லாம் ஊடகத்தில் வந்துட்டு அவங்களும் இதில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மக்களோட பிரச்சனைக்கு முழு தீர்வை செய்ய வேண்டும். இதை இந்த கட்டிடத்தை கட்டிய பில்டர் அவர் என்ன நோக்கத்தில் கட்டினா நமக்கு தெரியாது. நிச்சயமாக அது வந்து குவாலிட்டியில் ரொம்ப ஒஸ்டாக தான் இருக்குது. ஆக அவர் இதில் முழு கவனத்தை செலுத்தி தலையிட்டு இந்த கட்டிடத்தை சரி செய்து தர வேண்டும். இந்த மக்களுக்கான தேவைகளை எல்லா விதங்களையும் செய்யக்கூடிய இடத்தில் நானும் மாமண்ட உறுப்பினரும் உறுதியாக இருப்பேன். சார், இப்போவே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்கு மாற்று இடங்கள் ஏன்னா பல இடங்களில் கிராக் நிலைமையில் இல்லை. ஆனால் பட் ஒரு யார் தலையில் விழுந்தாலும் பாதிப்பு தான். ஒரு இப்போ நம்மளே நிற்கிறோம், ஒரு காலம்லேருந்து ஒரு 2 கல் இருந்தால் நம்மளுக்கு பாதிப்பு தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் கடகடன்னு சில இடங்களில் எங்கெல்லாம் சிப் பண்ணுமோ அதெல்லாம் சிப் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம முதல்ல ஒரு ப்ராப்பரான இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் டேட்டா வந்தப்போ தான் நம்ம என்னென்னு பண்ண முடியும். ஒட்டுமொத்த கட்டிடமே இடிக்கணுமா, இல்லை ஒரு சைடு மட்டும் இஷ்யூ இருக்கா, இல்லை டாய்லெட் சைடு வாட்டர் சீப்பேஜ் மட்டும் இருக்கா, இல்லை காரிடரில் மட்டும் இஷ்யூ இருக்கா, இல்லை இந்த 10 காலத்தில் மட்டும் இஷ்யூ இருக்கான்றதை ஒரு ப்ராப்பர் டேட்டா சொந்தம் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த கட்டிடத்தை டக்குனு வெளில போட்டு போகிறதுக்கு அவங்களுக்குலாம் உங்களுக்கே தெரியும், ஒரு மனிதனோட ஒரு வாழ்நாள் கனவுன்றது ஒரு வீடு. ஸோ அவ்வளோ ஈஸியாகவும் இது விஷயம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ மக்களோட பிரச்சனையும் புரிஞ்சு, அவங்களோட வாழ்வாதாரத்தை பிரச்சனையும் புரிஞ்சு, அவர்களோட உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லாத நடவடிக்கை நம்ம அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் செஞ்சுமா. மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள்? மக்கள் வந்து இது சரி செஞ்சுட்டாங்க, எங்களால் வெளியே வாய்ப்புகள் இல்லை, இப்போ 3 பெட்ரூம் இருக்கும், 2 பெட்ரூம் இருப்பாங்க, ஸ்கூல் இங்கே பக்கத்தில் இருக்கும், வேலை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. நீங்கள் சாதாரண சென்னையில் ஒரு வீட்டு வாடகை போன 35,000 வாடகை வேணும், அதுக்கு 10 மாதம் அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். சாதாரண விஷயமா அது, இது ஒரு பில்டர் தர்றதா, இல்லை இந்த பில்டிங்ஸ் வேலை செஞ்சு முடிக்கிறது, அவங்களை யார் வெளியில் வச்சுக்கிறது, யார் பார்த்துக்கிறதுக்கு? இப்படி இப்போ அரசாங்கம் பில்டிங், ஒரு ஸ்லம் போர்டு பில்டிங் நம்ம உடச்சி கட்டுறோம்னா மாதம் அந்த வாடகை வந்து மொத்தம் 2 வருஷம் 24,000 ரூபா கொடுப்போம். அவங்களுக்கு லோ அமௌண்ட்டு தான், 1.5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கட்டினா போதும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இது கிடையாது. ஸோ இதனால் கொஞ்சம் இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் தான். இதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி அஃபீஷியல்ஸு நாங்கள் பப்ளிக்கெல்லாம் உட்காந்துட்டு பேசி நிச்சயமாக நல்ல தீர்வு எடுப்போம். அவங்களுக்கு உறுதியாக நாங்கள் அவங்க கூட நிற்போம். மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யும். பலர் வந்து இப்போ இந்த அடுக்கத்தை வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பை வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து இது குறித்து வந்து ஒரு நீதி வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. உயிர் அச்சுறுத்தல் இருக்கதாகவும் நம்மகிட்ட வந்து ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவித்தாங்க. இருந்தபோதும் பெரும்பான்மையோட கோரிக்கை வந்து உடனடியாக இங்கே வந்து ஆய்வு செய்யப்படணும், அரசும் வந்து உடனடியாக இது குறித்து வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வந்து நம்மகிட்ட முன் வச்சிருக்காங்க.
உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.